Let's go.
ஏன் மேடம் இப்படி பிடிச்சிட்டா? ஏய் மாப்பி, மாப்பிளாடி 33 பேர். ஃபேஸ்புக்ல 177 பேர். மாநில அரசு, எடப்பாடி அரசு, கைவிடு கைவிடு. பேருந்து கட்டண உயர் பை. வாழிய வாழியவே புடிங்கடா, கேஷ் புடிங்கடாடே. இல்ல குடிச்சிட்டு பாய். அவ்வளோ 514 பன்னீர் பாக்கெட்டு போட்டிருக்கங்க. 600 பேர் போட்டிருக்காங்க. 600 பேர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
490 பேர் வந்துறாங்க. பா வர மாட்டிக்கிறாருங்க. நான் 515 பார்த்துட்டேன், பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அப்படி இல்ல மச்சான், மக்களே நீங்க வெறும் பாக்குறது மட்டும் பாக்காம வந்து இறங்கி போராடுங்க, அப்பதான் நமக்கு பஸ் காசு ரொம்ப கம்மியா குறைப்பா கிடைக்கும். பொதுமக்களோட போலீஸ் தான் அதிகமா இருக்காங்க. இத்தனை பேர் பாக்குறீங்க, இது வரை யாரும் வரமாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்து பாருங்க. காலங்காலத்துல குடிகாரன் உட்கார வச்சிட்டீங்களா நடுவில்? ரெண்டு பேருமே டைபி தாண்டா. பக்கத்துல போதும். நீங்க வெறும் பாக்குறத மட்டுமே பாத்துட்டு இருக்கீங்க, இது எங்களுக்காக மட்டும் இல்ல எல்லாத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பஸ் காசு எல்லாம் கம்மியாகும். இது எங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லா பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தான். நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, ஆனா ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் மொபைல் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இங்கே வீடியோ போட்டிருக்கதெல்லாம் பார்க்கலையே தவிர யாரும் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க. இது வந்து எங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாம் நடக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணணும், பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. இப்ப லைவா நான் கட் பண்ண போறேன். பசங்களா இல்ல குடி, இப்ப தான் குடிச்சேன். நீங்க பாக்குறது மட்டுமே பாக்காதீங்க சரிங்களா. வந்து எல்லாரும் போறோம்ல வாங்க. இது புது பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது திருப்பூர்ல.